நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கடலுக்கு மீன் பிடிக்க போனோம், நைட் ஒரு 11 மணியை போல இளைஞர்கள நம்ம பாடல வந்து போட்டை முட்டி உடச்சு எப்படி உடச்சிருக்கான்னு பாருங்க, பாருங்க எப்படி உடச்சிருக்கான்னு. ஒரு கோடு மணி தான் வெட்டி விட்டு ஓடி வந்திருக்கேன், வேறு கேந்திரி கிடையாது, ஒரு வருமானம் ஒன்றுமே இல்லை. ஆ இல்லை, நாங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவழிக்கணும், எங்கேருந்து செலவழிக்கிறது? இதுக்கு இலங்கை இந்திய அரசு ஏதாவது உதவி செய்கிறாங்க மீனவர்களுக்கு? மீனவர்களுக்கு இதுவரைக்கும் உதவியே செய்ய மாட்டேங்கிறீங்க, இல்லை இந்திய அரசு அரசாங்கம் உதவியே செய்ய மாட்டேங்கிறாங்க. பாருங்கள் மீனவர் என்ன அலுவலப்படுறேன்னு பாருங்கள், எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் ஒரு போட்டு வரல, கடலுக்கு போன போட்டுன்னு வரல, 5 பேர் என்ன ஆனாலும் தெரியல. இது ஒரு நடவடிக்கை எடுங்க. அது போகிறது வந்து அவங்க தப்புன்னு சொல்கிறாங்க, அதை வேணால் ஒரு இதில் ஏற்றுக்கிறலாம். அதை கண்டித்து என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுக்கணும். போகிறவங்கள பூரா சுட்டு கொள்வது, ஒரு சின்ன உசுரை கூட பிராமேஸ்வரத்தில் சுட்டு கொண்டா இல்லை. இன்றைக்கி ஒருத்தன் மட்டும் தண்ணியில் விழுந்ததுக்கு இவ்வளோ ஆதங்கப்படுறாள், 5 உசுறு தண்ணிக்களை கிடக்கு பார்க்க முடியுமா? பிராமேஸ்வரத்தில் கூட ஒரு பச்சை பிள்ளைன்னு பார்க்காம தானே சுட்டு கொண்டாங்க, அவங்களுக்கு மட்டும் அந்த உசுறு பச்சரியாக. இப்போ நாங்களாம் உசுறு இல்லையா? எங்களுக்கு உசுறுங்கிறது எத்தனை கோடி கொடுத்தாலும் உசுரை கொடுக்க முடியுமா அவங்களால? அப்போ எங்களுக்கு மட்டும் அது உசுராக தெரியலை, அவங்களுக்கும் அது உசுராக தெரியுது. இப்போ ஒருத்தன் போனதுக்கு இவ்வளோ பாடுபடுறாளே, இப்போ காலை முச்சோடு எங்களை சித்திரவதை செய்கிறாள், அத்தனை பேர்த்தையும் கடலுக்கு போகிறவங்கள. நாங்கள் அன்னன்னைக்கு போகிறது வந்து எப்படி போய் எப்படி திரும்புகிறேன்னு தெரியாமே திரும்பிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் இருந்து போட்டு கட்டில் இந்த இப்படி பிரச்சனையினால தான் போட்டு கட்டில் போட்டு எல்லாம் கரையில் கிடக்குறாங்க. நாங்கள் விடிய விடிய கடந்துட்டு இப்போ தான் மர காலில் தேடி போனோம், கரையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, தேடி போக வேண்டாம் கரையை வந்துருக்கோம்னு சொல்லி. இப்போ நான் கரையை வந்திருக்கேன், தேடி போய் பார்க்கணும் அவங்கள, அது கொஞ்சம் அனுமதி இருந்தால் நல்லாயிருக்கு. சரி, என்ன நடந்துச்சு இங்கே? நாங்கள் மடிபாடு வச்சு எடுத்துகிட்டு வந்த ஃபோட்டோ வந்து, நம்ம பாட்டில் வந்த ஃபோட்டோ வந்து 4-5 நேவி வந்து எங்களை சராமரியாக வந்து முட்டி உடச்சி தள்ளிட்டாங்க சார். ஃபோட்டோ சராமரியாக ஃபயர் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஃபயர் பண்ண ஆரம்பிச்சோம்னா நாங்களே பயந்துக்கிட்டு மடிபாட்டை வெட்டி விட்டு ஓடி வந்தோம். எத்தனை போட்டு உடஞ்சது? உடஞ்சது வந்து காணிசம் போட்டு உடஞ்சி, அது என்ன இது வரைக்கும் என்னன்னு தெரில, 5 பேர் என்னன்னு தெரில. இப்போ கரையை வந்து டிக்சன் போட்டு அவங்க தம்பி போட்டு டிக்சன் போட்டு உடஞ்சி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சேர்த்து வந்து கிடக்கு சைடில் கேன்ட்ரி எல்லாம் உடஞ்சி, அது என்னென்னு பார்க்கணும்.